வணக்கம். இது உங்கள் கற்கை இனிது தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஆர்பி, டிஎன்பிசி, டெட் இதுலலாம் வரக்கூடிய சயின்ஸ்ல உள்ள சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோம். இது வந்து 6th புக்கோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் புக்கோட பிசிக்கல் சயின்ஸோட ரிவ்யூ. நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிப்படை அளவு. அடிப்படை அளவுன்னு என்ன சொல்றோம்னா, எல்லா அளவுக்குமே இதுதான் அடிப்படை. என்னெல்லாம்னா நீளம், நிறை, காலம். அடுத்தது வழி அளவு. வழி அளவு என்னெல்லாம்னா பரப்பு, பருமன். நீங்க கூட கேட்கலாம், இதுக்கு மட்டும் ஏன் அடிப்படை அளவு, இதெல்லாம் வழி அளவுனா ஏன் அப்படின்னா, எல்லாமே வழி அளவு தான், பட் ஆனால் அடிப்படை அளவுனா நீளம், நிறை, காலம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பரப்புக்கு ஃபார்முலாவே வந்து என்ன வரும் அப்படின்னா, இந்த நீளம் நிறை காலத்துல வச்சுதான் பரப்புனா என்ன, பக்கமின்ட்டு பக்கம். அப்போ அந்த மாதிரி இந்த மேல உள்ள அடிப்படை அளவை யூஸ் பண்ணி தான் நம்ம வழி அளவுக்கான எல்லா ஃபார்முலாவே டெரிவ் பண்ணுவோம். அப்போ அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அதை வச்சுதான் அடுத்த அளவுகள் வர்றதுனால அந்த மூணும் அடிப்படை அளவுகளும் மற்றது எல்லாமே வழி அளவுகள்னு சொல்லுவாங்க. அப்புறம் நமக்கே தெரியும் நீளத்தோட அழகு என்னன்னா மீட்டர், நிறையோட அழகு கிலோகிராம், காலத்தோட அழகு வினாடி. இது எஸ்ஐ அழகுல, ஓகேவா? அடுத்தது நிறை. நிறைனா என்ன, எடைனா என்ன, அதாவது நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா மாஸ், வெயிட், ரெண்டு வந்து வேற வேறதான். நிறைனா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை உள்ள மொத்தம் எத்தனை பருப்பொருட்கள் இருக்கு, எவ்வளவு பருப்பொருட்களால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதான் நிறை. எடை அப்படின்னா அது அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் சொல்றது புவி எடை, ஓகேவா? அப்போ நிறைனா வந்து என்னன்னா, நம்ம எங்க நின்று பார்த்தாலும் அதோடைய நம்மளுடைய நிறையோட அளவு மாறாது, பட் எடைன்னு பார்த்தோம்னா இடத்துக்கு இடம் மாறுபடும். இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். நிறை மாறுமா எடை மாறுமானா, எடை கண்டிப்பா மாறும். நம்ம நிலநடுக்கோடு பகுதி, தட் மீன்ஸ் நம்ம இங்க சமநிலை பகுதியில நம்ம வெயிட்டை பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ஒரு 50 கிலோ அப்படின்னா, மேல வெயிட் மலைப்பகுதி மேல அல்ல துருவப்பகுதி அந்த மாதிரி இடத்துல போய் பார்த்தோம்னா நம்மளுடைய இது எடை வந்து கண்டிப்பாக மாறும். இந்த புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலநடுக்கோடு பகுதியில இது அதிகமாகவும் மேல போக 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 வந்து என்னன்னா கம்மியாகவும் மாறும். அதே மாதிரிதான் கீழே போக போகும், அதாவது பூமிக்குள்ள போக அந்த பாறை இடுக்கு அந்த இதுல எல்லாம், ஓகேவா? நடுவுல மட்டும்தான் அதிகமா இருக்கும். ஆரம் அதிகரிக்கும் போது அது அதிகமா இருக்கும். மேலையும் கீழேயும் அதோட ஆரம், புவியோட ஆரம் குறைவா இருக்கிறதுனால புவியீர்ப்பு எடையோட மதிப்பும் மாறுபடும். அடுத்தது நிலவோட ஈர்ப்பு விசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, புவியை போல ஆறுல ஒரு பங்கு. ஒடோமீட்டர் அப்படின்னா என்னன்னா, தானியங்கி வாகனங்களுடைய கலக்கக்கூடிய தொலைவை கணக்கிட உதவிடக்கூடிய கருவிக்கு பேர் தான் வந்து என்னன்னா ஒடோமீட்டர். மெட்ரிக் முறை அல்லது திட்ட அளவுகள் அப்படிங்கிறது 1790 பிரெஞ்சுக்காரர்கள் உருவாக்கப்பட்டது. இது சயின்ஸ்ல உள்ள ஹிஸ்டரியில கூட இந்த க்வெஸ்சன் கேட்கலாம். அடுத்தது சராசரி வேகம் அப்படின்னா என்னன்னா, கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். நம்ம எவ்வளவு தூரம் கடந்திருக்கோம், அந்த தூரம் கடக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆயிருக்கு, இது ரெண்டையும் நம்ம வகுத்தா அதுதான் சராசரி வேகம். இதுல கூட கொஞ்சம் க்வெஸ்சன் கடக்கலாம், கடந்த இவ்வளவு மணி நேரத்துல 5 மணி நேரத்துல இவ்வளவு தூரம் கடந்திருக்காங்கன்னா அவங்களோட சராசரி தொலைவு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்ப இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான், கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். அடுத்தது நம்ம யூஸ் பண்றக்கூடிய அளவுகோலை வந்து எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, 16th century வாழ்ந்த வில்லியம் பெட்வெல். இது ஒரு அந்த சொன்னால சயின்ஸ்ல உள்ள ஹிஸ்டரி, அதுல கேட்கலாம். அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த அளவுகோல் ஸ்கேலை கண்டுபிடிச்சவங்க எப்போ அப்படின்னா, 16th century வாழ்ந்த வில்லியம் பெட்வெல். பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம், இரிடியம், உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி வைக்கப்பட்டுள்ளது. கம்பியின் நகல் தேசிய இயற்பியல் ஆய்வகம் புதுதில்லியில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஊர்ல வச்சிருக்கதோட ஜெராக்ஸ் நம்மளுடைய கம்பியினுடைய நகல் வந்து நம்ம புதுடெல்லியில உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்துல வச்சிருக்காங்க. என்ன இதுன்னா பிளாட்டினம் இரிடியம், அதுதான் முக்கியமான இடத்துல. பிளாட்டினம் இரிடியத்தோட கலவையிலான படித்தள மீட்டரோட கம்பியோட நகல் நம்மளுடைய புதுடெல்லியில வச்சிருக்காங்க. தரையில வாழக்கூடிய விலங்குகள்ல மிக வேகமா ஓடக்கூடிய விலங்கு எது அப்படின்னா, சிறுத்தை தான். மானோ எதுவுமே கிடையாது, சிறுத்தை. அதோட வேகம் வந்து சராசரி வேகம் எவ்வளவுனா 112 கிலோமீட்டர். அடுத்தது இப்ப நம்ம கல்வித்துறையிலே எடுத்துக்கிட்டோம்னா, ரோபோட் மூலமா கல்வி கற்கக்கூடாது இப்ப புதுசா வந்திருக்கு. அப்ப இந்த ரோபோட்டை பத்தி ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ரோபோட் மூலமா கல்வி சொல்லி கொடுக்கறதுதான் இப்ப நம்ம தமிழக அரசே ஒண்ணு புதிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப ரோபோட்னா என்ன அப்படின்னா, ரோபோட் அப்படிங்கிறது செக்கோஸ்லோவியாவோட வார்த்தை. நம்ம சுனாமி அப்படிங்கிற ஜாப்பனீஸ் வேர்டு அப்படிங்கிற மாதிரி ரோபோட் அப்படிங்கிறது செக்கோஸ்லோவியாவோட வார்த்தை. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உத்தரவுக்கு படிந்த ஊழியர். அதாவது நம்ம என்ன ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு உடன்படக்கூடிய அந்த மிஷின் பேர் தான் வந்து என்னன்னா
ரோபோட், அதாவது தமிழ் அதுக்கு அர்த்தம் என்னன்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம சுனாமி அப்படின்னா பெரிய அலை அப்படி சொல்றோம்ல, அப்போ ரோபோட் அப்படின்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொருட்களின் மூன்று நிலைமைகள் என்ன அப்படின்னா திட, திரவ, வாயு, அதாவது சாலிட், லிக்விட், கேஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். இதை தவறையும் ரெண்டு நிலைமை இருக்குது. என்ன அப்படின்னா பிளாஸ்மா, போஸ் ஐன்ஸ்டீன் நிலை. இந்த பிளாஸ்மா அப்படின்னா அது பூமியிலே கிடையாது. போஸ் ஐன்ஸ்டீன் நிலை அப்படின்னா மிக குறைந்த வெப்பநிலையில தான் இந்த நிலை வந்து காணப்படும். அப்போ மொத்தம் அஞ்சா இருக்கு. எல்லாருக்கும் பொதுவா எல்லாருக்கும் விசிபிளா உள்ளது வந்து திட, திரவ, வாயு. இதை தவிர சயின்டிஸ்ட் அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மிச்சம் மீதி ரெண்டு நிலைகள் என்னன்னா பிளாஸ்மா, போஸ் ஐன்ஸ்டீன் நிலை. இதுல மிக குறைந்த வெப்பநிலையில் காணப்படக்கூடிய நிலை வந்து என்னன்னா போஸ் ஐன்ஸ்டீன் நிலையும், பூமியிலே இல்லாத தவிர்க்க முடியாத அந்த நிலை வந்து என்னன்னா பிளாஸ்மாவும் இருக்கு. அடுத்தது இன்னொரு ஒரு சயின்ஸ்ல உள்ள ஹிஸ்டரி என்னன்னா உசைன் போல்டு, நமக்கே தெரியும் அதிவேக மனிதன் சொல்லுவாங்க. அவர் வந்து 100 மீட்டர் தூரத்தை வந்து 9.58 வினாடிகள்ல கடந்து உலக சாதனை படைத்திருக்கிறார். அப்போ அது எத்தனை வினாடிகள்ல கடந்திருக்கலாம் அப்படிங்கறது கூட ஒரு க்வெஸ்சனா கேட்கலாம். அடுத்தது 22 கேரட் தங்கத்துல உள்ள தனிமங்கள் என்னெல்லாம் அப்படின்னா தாமிரம், கேட்மியம், தங்கம். நல்ல சுத்தமான தங்கத்தை வந்து நம்ம எந்த விதமான ஒரு ஆபரணமோ ஒரு ஆனமன்ஸாவோ நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அது உடைக்கவோ இது பண்ணவோ முடியாது. அப்போ அதை வந்து ஒரு நகைகளாக ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில வகையான தனிமங்களை நம்ம வந்து சேர்த்தா மட்டுமே அது வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆபரணங்களாக செய்ய முடியும். என்னென்ன தனிமங்களானா தாமிரம், கேட்மியம் ப்ளஸ் தங்கம். ஆல்ரெடி இருக்கு தங்கம். தாமிரம்னா நமக்கு தெரியும் செம்பு, இது சொல்லுவாங்களா செம்பு. கேட்மியம் ப்ளஸ் தங்கம் இது கேட்கலாம். நம்ம ஆபரண தங்கத்தில் உள்ள தனிமங்கள் என்னெல்லாம்னா தாமிரம், கேட்மியம், தங்கம். அடுத்தது கலவைகள். கலவைகள் அப்படின்னா என்னன்னா நம்ம 2-3 தனிமங்கள் சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கலவைகள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 2-3 கலவை இதை சேர்ந்தது நம்ம எப்படி என்னென்ன முறையிலலாம் பிரித்தெடுக்கலாம்னா கைகளால் பிரித்தெடுத்தல். அதாவது விசிபிளாக கண்ணுக்கு தெரியக்கூடிய இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கைகளால் பிரித்தெடுக்கலாம். நம்ம பாட்டியெல்லாம் வந்து அந்த அரிசியில் உள்ள கல் அதெல்லாம் வந்து நமக்கு கண்ணுக்கு நல்லா தெரியக்கூடியதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கையால் தான் பொறுக்கிடுப்பாங்க. அதுதான் அந்த சயின்ஸில் கைகளால் பிரித்தெடுத்தல். அண்ட் செகண்ட் ஒன் வந்து என்னன்னா தூற்றுதல். தூற்றுதல்னா அந்த இதை வச்சு தூத்துவாங்கல்ல அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த லேசான அந்த தோல் அந்த மாதிரி இருக்கிறத வந்து பிரித்தெடுக்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா தூற்றுதல். அடுத்தது காந்த பிரிப்பு முறைனா காந்தத்தையும் அதோட கலந்துள்ள மற்ற கண்ணுக்கு தெரியாத அந்த இதையும் வந்து காந்தத்தன்மையை பயன்படுத்தி பிரித்தெடுக்கக்கூடிய அந்த முறைக்கு பேரு காந்த பிரிப்பு முறை. வண்டலாக்குதல் அப்படின்னா தண்ணியோடு கலந்து அந்த பிரித்தெடுக்கக்கூடிய அந்த கலவைகளை பிரித்தெடுக்கக்கூடிய முறைக்கு வந்து வண்டலாக்குதல். வடிகட்டுதல் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்றது, நம்ம ஒரு ஆஃப்டரால் ஒரு டீ போட்டா கூட நம்ம அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கலவை பிரித்தெடுக்கக்கூடிய அந்த டெக்னிக் பேரு வடிகட்டுதல். அடுத்தது தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னா நம்ம மண் இதுல இருந்து கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தோன்னா கீழே மண் அப்படியே தாங்கிரும், மேலே அந்த தெளிவா அந்த தண்ணி இருக்கும்ல அந்த மாதிரி பிரித்தெடுக்கக்கூடிய அந்த முறைக்கு பேரு தெளிய வைத்து இருத்தல். இது எல்லாமே நம்ம அன்றாட யூஸ் பண்ற நம்மளாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் இதுதான் அந்த மெத்தட் பேரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அடுத்தது வந்து என்னன்னா இயக்கத்தோட வகைகள். இயக்கத்தோட வகைகள் அப்படின்னா என்னென்ன இயக்க வகைகள் இருக்கு அப்படின்னா நேர்கோடு, வளைவு பாதை, வட்டப்பாதை, தற்சுழற்சி, அலைவு, ஒழுங்கற்றது. நேர்கோடு அப்படின்னா தானே மேல இருந்து கீழே விழக்கூடிய ஒரு பொருள். வளைவு பாதை அப்படின்னா பந்தினை விழுதல். பந்து வந்து நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது வந்து ஒரு பரவளைய மாதிரி போகும், அதுதான் வந்து என்னன்னா வளைவு பாதை. வட்டப்பாதை அப்படின்னா கைத்துல கல்லை கட்டி நம்ம சுத்தும் போது சென்டர்ல நம்ம கை இருக்கும், ஆனா அது வந்து ஒரு வட்டப்பாதையில சுத்தி வரும் அது. தற்சுழற்சி அப்படின்னா பம்பரத்தோட இயக்கம். அலைவு அப்படின்னா நம்ம ஊஞ்சல் விளையாடுவோம்ல நடுவுல ஒண்ணு இருக்கும், எவ்வளவு தூரம் ஒரு சைடு போதோ அதே அளவு தான் அந்த சைடு போகும். அந்த அலைவு வந்து என்னன்னா மாறவே மாறாது, அதுதான் அலைவு. ஒழுங்கட்டுறது அப்படின்னா நம்ம கூட்ட கூட்டமா எங்கேயாவது ஒரு கடைக்கு இந்த டீ நகர்ல அப்படிலாம் வந்து கூட்டம் மக்கள் நெருக்கம் அதிகமான உள்ள இடத்துல ஒரு ஒழுங்கு இல்லாம அங்கங்க அலையும்ல அந்த மாதிரி ஒழுங்கு இல்லாம இருக்கிறது தான் ஒழுங்கற்ற இயக்கம். அப்போ இயக்கங்கள் வந்து இத்தனை 6 வகையா பிரிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.